गोपी का जना प्रमद संकुलाह है कृष्ण पंक्षे शना अमृत धारया कृष्ण सम्पूर्ता ईवा स्तिमित तम कृष्णा ददुस्तव पुरोगता தயாக கோலம் தரும் மாம வண்ணாாம் நாராயணீயமெனும் நல்விருந்திநாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா நாராயணா ஸ்ரீமன்னார நாராயணா ஸ்ரீமண்ணா

குதிரையா வடிவம் எடுத்துண்ட அந்த கேசி கண்ணனை உதைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட மிருகு மகர்ஷியனுடைய சரித்திரத்தினுடைய தைரியத்தை தன்னுடைய மனசுல வச்சுண்டு ரெண்டு காலையும் அப்படி தூக்கிண்டு உதைப்பதற்காக அப்ப வரா அவ குருவாயிரப்பா நீ யார் இந்த அட்டகாசம் பண்றது அவனை அழிக்கணுன்றதுக்காகத்தானே கோகுலத்தில் நந்தபவனத்திலேருந்து நீ வெளியில வந்த அப்ப உன்னிடத்துல அப்படி கோபக்கடலோட தங்களை அழிப்பதற்காக அமுஞ்ச மோ எங்கேயோ இந்த குதிரை பாய்ச்சல்னு சொல்லுவோமே கண்ணன் எங்கேயோ இருக்கான் கேசு எங்கேயோ இருக்கான் இருந்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து வேகமாக அவன் வந்து உன்னை தாக்குவதற்காக முன்னங்கால் ரெண்டுத்தையும் அப்படி தூக்கிண்டு உன்னுடைய திருமார்பை அப்படி உடைக்க வரைச்ச நீ என்ன பண்ண சட்டுன்னு ரெண்டு அப்படி பின்னாடி போய் அவன் வந்த வேகத்தோடு அப்படியே அவனுடைய ரெண்டு காலையும் பிடிச்ச அவன் காலை நீ பிடிச்சு விடுவேன்னு நினைச்சது வாஸ்துவான் உதச்சப்பறம் மகரிஷிக்கு பிடிச்சு விட்டா மாதிரி பிடிச்சு விடுவேன்னு நினைச்சான் ஆனா இப்போ நீ பிடிச்சது அப்படி இல்லையே இல்லையா கோபத்தோட பிடிச்சுலயா வந்து இந்த அட்டகாசம் பண்றேன்னு தன்னுடைய தலைக்கு மேல ஒரு தூக்கு தூக்கி அந்த குதிரைய அப்படி வேகமாக நாலு சொல்ற சொல்லி சம் வேகமாக வீசி எரிஞ்சாரா அது எங்க போய் விழுந்ததுன்னு தெரியல அத்தனை பேரும் ஓடினா கண்ணனும் அவனும் அப்பா அவன் ஒழிஞ்சிருந்தான்னா அவன் வதம் திருப்தி படலாம்னு ஆனா குருவாயிரப்பா என்ன ஆச்சரியம் நீயே உன்னுடைய ரெண்டு கையாலையும் தூக்கி முழு பலத்தையும் சேர்த்து அவனை வீசி எறிஞ்சிருக்க இன்னொத்த அந்த இடத்துல அப்படியே வதமாயிருப்பான் அங்க போய் அவன் மயக்கமாயிட்டு கண்ணை மூடிட்டு நடிச்சிருந்தான் நீ மறுபடியும் அவன் கிட்டக்க போய் அத்தனை பேரும் அப்படி சூழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஓஹோ இவன் கண்ணன் கிட்டக்க வந்துட்டான் இவனை அழிக்க வேண்டிய நீ எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு மறுபடியும் தான் கணக்க ஆரம்பிச்சான் குரோதோஷ்மன காம உன் அழிக்கணும்னு கோபக்கணலோட எதிர்பார்க்காத அளவுக்கு உன் மேல பாஜ என்ற பரிணாமத்துல இந்த நான்காவது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார் அதனுடைய நீ உதைத்து முந்தினி எதிர்த்திடும் அரக்கன் மேலும் சீற்றத்தோடு உதைத்திடும் தொழிலில் மேலும் ஊக்கத்தை கொண்டிருந்தான் அப்படின்னு முடிச்சவர் அஞ்சாவது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார் தயாராகட்டும் அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுடலாம் திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய தெல்லார் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதி நாராயணப் பெருமாள் கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாளை உற்சவ மூர்த்தியாக தரிசிக்க இருக்கின்றோம் ஆம் ஆதிநாராயண பெருமாள் இவரே உலகின் முதன் மூர்த்தி இவரிடமிருந்து அனைத்து அவதாரங்கள் எம்பெருமான் எடுத்தவை இங்கோ இவர் ஒன்றுமே தெரியாதது போல் நின்ற திருக்கோலத்திலே உற்சவ மூர்த்தியாக தரிசனம் அளிக்கின்றார் அழகாக பிரபை அதிலே ராக்கடி சுட்டிகள் முத்துக்களோடு கூடிய ஒளிவட்ட பட்டயம் இவைகளோடு இவருடைய திருமுடைய தரிசனம் நமக்கு திருவருளை அளிக்கின்றது பளபளப்பான திருமுகம் திருமன் காப்பு நீண்ட அழகான திருத்தோலை தீண்டக்கூடிய கர்ண பத்திரங்கள் கல் பதித்த சங்கு ஒரு புறமும் சக்கரம் மற்றொரு புறமும் ஆழி சங்கும் எழும் என இவருடைய திருத்தோல் நமக்கு உணர்த்துகின்றது அபய ரேகைகள் பதிக்கப்பட்ட கஸ்தத்தை உயர்த்தி அனுகிரகிக்கக்கூடிய பாவத்தோடு இருக்கும் இவருக்கு நான்காவது திருக்கரம் கடிகஸ்தமாக நாரணனாய் நல் வலம்புரி நாளும் முகந்தெடுத்து மூரணி மேகமெனவே உதரமும் மேற்கு நின்று என்று சுவாமி தேசிகன் உணர்த்தியபடி இவரை ஆதி நாராயணனாக தரிசித்து பலன் பெறுகின்றோம் உயர்ந்த பீடத்தின் மேல் உயரமாக காட்சி தரும் இவருக்கு ஒருபுறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் சிறிய உருவத்தோடு பெரிய கிரீடம் திருமாங்கல்யத்தை அணிந்து கொண்டும் மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் நம்மை நோக்கி தர்சனத்தை அழித்துக் கொண்டு அழகாக ஸ்ரீதேவியை போன்றே திருமாங்கல்யம் கல்பதித்த திருவாபரணங்கள் பளிச்சிட காட்சி அளிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதி பெருமாள் உற்சவ மூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு நாம் பட்டத்திரி எழுபத்தோராவது தசகத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தை துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம் குருப்பா குதிரை உங்களை அழிப்பதற்காக சங்கல்பம் பண்ணிட்டான் ஆனா நீங்களோ குதிரையை அழிப்பதற்காக உறுதி பூண்டேன் ஒரு தடவை ஏமாந்து போயிட்டோம் இவனை ஒழிஞ்சான்னு சொல்லி ரெண்டு காலையும் தூக்கி எடுத்தோம் மயக்கமாயிட்டு மறுபடியும் நம்மளையே எதிர்த்துண்டு வரானே எப்படிப்பட்ட ஒரு வீரனா இருக்கா இவன் என்ன இனிமே காலை தூக்கி இவனை சுழட்டி போட்டோ மிதிச்சோ இவனை அழிக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி அவனை வாயினுடைய இரண்டு புறமும் உங்களுடைய ரெண்டு திருக்கரங்களால அகலப்படுத்தி ஒரு கொம்ப வாய்க்குள்ள விட்டா எப்படி இருக்கும் அதுபோல உங்கள் கைய ஒரு தண்டம் மாதிரி விட்டல் ஒரு கொம்பு மாதிரி கிடு கிடு கிடுகடுன்னு விட்டு அந்த உள்ளுக்குள்ள தொண்டையில் அந்த உங்களுடைய கை போன உடனே உங்களுடைய கை அப்படி பெருசாக்கி அந்த இடத்துல அப்படியே அவனுடைய தொண்டையை நெருக்க ஆரம்பித்தாள் அவன் அப்படியே மூச்சு தளரினான் யாதவாபிதயத்தில் சுவாமி தேசிகன் சொன்னார் கல் தரமும்

மலை போல உன்னுடைய கையை உள்ள வச்சு கிருஷ்ணனான தாங்கள் மலை மாறி உள்ளுக்குள்ள சாதாரணமா மலையில தான் குகை இருக்கும் ஆனா இங்க குகைக்குள்ள மலை நுழைஞ்சு மலை மாறி இருக்கக்கூடிய அவனுடைய கையை உள்ள வச்சு அவனுடைய அந்த வாய வஜ்ராயுதம் போல ஒரு நெருக்கு நெருக்கின உடனே என்ன பண்றதுன்னு தெரியல மூச்சு தணற ஆரம்பிச்சது அவன் கத்த ஆரம்பிச்சான் அடுத்த க்ஷணம் அவனுடைய அந்த வாயையே பிளந்து குதிரையினுடைய குதிரைய வதம் பண்ணிட்டு நீ போட்டுட்ட பட்டத்திரி மறுபடியும் இந்த ஸ்லோகத்துல ஒரு சமத்காரமாக சொன்னார் சப்தி பவன் சப்தி சப்தி அப்படின்னா சமஸ்கிருதத்துல ரெண்டு அர்த்தம் ஒன்று சப்தம் சப்தின்னா ஏழு அந்த நம்பர் இருக்க அந்த என்ன குறிப்பது ஏழுன்னு அர்த்தம் அதே போல சப்தி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம் இங்க அந்த கேசியனி வதம் பண்ணி அவன் உடம்பு கீழே விழுந்தத தேவதைகள்லாம் உனக்கு பூ மாறி பொழிஞ்சா ஆனா குருவாயிரப்பா எனக்கு என்ன தோன்றது தெரியுமா குருவாயூர்ல சப்தி பவன் அபயமாக ஒரே நிமிஷத்துல ஏழு ஒன்னா போயிடுத்து என்றாராம் அதாவது சக்தினா ஏழு ஆனா இங்க ஒரு குதிரை விழுந்தது ஏழு ஒன்னா போய்டுதுன்னா என்ன அர்த்தம் சக்தியாக இருந்தவன் அபக்கியமாகாத்து உங்களிடத்துல ஒன்னாயிட்டான் ஒன்னாயிட்டான்னா ஐக்கியம் ஆயிட்டான் பதமான மோக்ஷத்தை உங்களுடைய விரோதிகளுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு கருணை அவன் நல்லவனோ கெட்டவனோ உங்க கைப்படும் போது அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுறது உங்களையே அழிக்கணும்னு வந்தவன் ஏழாக இருந்தவன் ஒன்றாக மாறி உங்களிடத்துல சரீரத்துல ஐக்கியமாகி அவன் மோட்சத்தை அடையக்கூடிய பரமபாகியத்தை அவன் அடைஞ்சா நாம் கேசி வதத்தோட இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தை பட்டத்தில் பூர்த்தி பண்றார் அதனுடைய தமிழ் பாசுரம் தமிழ்ப்பாசுரம் அகழ்ந்த நில்ல அழிப்பதற்கே எண்ணிக்கொண்டு வளரவிட்டே அங்கே தூள் தூளாகச் செய்து விட்டாயி கண்ணா நகைப்பிற்கே கே அப்படி அந்த சிறு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ வா என்று ஆராய்ந்து அருள்வார் ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதத்துல இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அவ அவபலஸ்ருத்தியை ஏறினாலாம் கேசவனை அழிச்ச சரித்திரத்தை யார் யார் கேட்கிறாளோ அவர்களுக்கு கேசவ கிளேசநாசனக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கேசின்ற குதிரையை அழிச்சவன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் கேசவன்னாலே நம்முடைய கிளேசங்கள் கஷ்டங்களை நீக்கி மனக்குறைகளை நீக்கி சர்வ அனுக்கிரகத்தையும் உண்டு பண்ணுபவனுக்கு கேசவன் இங்க கேசின்ற குதிரையையும் அழிச்சு அந்த ஒரு திருநாமத்தை வாங்கிண்டு குருவாயிரப்பா நீ அனைவருக்கும் அனுகிரகம் பண்ணையாமே என்ற பரிணாமத்துல இந்த ஸ்லோகத்தை முடிச்சவர் தேவதைகள்லாம் ஓடி வந்து பூமாழி பொழிகிறார் அதே பரிணாமத்துல ஆறாவது ஸ்லோகத்தை துவங்கிட்டார் ஆலம்பமாத்ரே நபோசுரா நாம்

இவர்கள்லாம் தோம் துஷ்டு முகோ கேசவ நாம தேஜாம் கேசவன்ற ஒரு பேரை உனக்கு உண்டாக்கி அதுவே முதல் திருநாமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் பிரபலமாயிற்றேன்ற ஒரு பாவத்தில் இங்கே நடக்கிற நூதன அஸ்வமேத யாகம் என்ன அப்படின்ற ஒரு விவரத்தை இந்த ஸ்லோகத்தில் பட்டத்ரி தொடர்கிறார் எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது தெல்லாரிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய தனி தாயாரான அம்புஜவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய தும்யம் நமகாணா ஸ்ரீமன்னார